சிவகங்கை நான் பிறந்து வளர்ந்த ஊர். ஆனால் வரக்கூடாதுன்னு நினச்ச இடம். சொல் திருண்ணா. அண்ணே, அந்த கண்டனூர் ஃபுட்பால் டீம் கோச் ரவியை பஸ் ஸ்டாண்டில் பார்த்தோம்னு பசங்க சொன்னாங்கண்ணே. அடிங், அந்த இடத்துல அவன் காலை வெட்டாமல் இப்போ ஃபோன் அடிக்கிற. அண்ணே, இன்னும் 15 நாளில் ஃபுட்பால் டோர்னமெண்ட் வருதுல்ல. இப்போ செஞ்சோம்னா நாம தான் செஞ்சோம்னு தெரிஞ்சிடும்ண்ணே. அதுக்கு அவனை அப்படியே விட்டுவிட்டு அவன் ஊரில் நம்ம தோத்த மாதிரி இங்கே வந்து தோக்கணுங்கிறியா? அவன் என் மேலே தூக்கி அந்த செருப்பட அசிங்கம் ஒன்றும் ஆறலடா. வெட்டு, அவன் கால் கொண்டி நரம்ப வெட்டு. நான் தான் வெட்டுன்னு தெரியட்டும். கேஸ் வந்தா நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் போகும்போது ஜெகதீஷை கூட்டு போ. அண்ணா, டேய் பூபதியை கூட்டு போடா. சரிங்கண்ணா. டேய் இறங்கடா. டேய் பஸ் ஸ்டாண்ட் தான் இருக்கேன்னு சொன்னாங்க, வாடா. டேய் இந்த பக்கத்தில் போயிருப்பான், வாடா. ஜெயிச்சாதான் லைஃபே. நைட்டு ஜெயிச்சுட்டு தூங்குறது முக்கியம் இல்லை, காலையில் எந்திரிக்கும் போதும் ஜெயிக்கணும். வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் நம்ம சந்திக்கிறது ரெண்டு விஷயம், ஒன்று வெற்றி, இன்னொன்று தோல்வி. வெற்றி நல்ல விஷயம், தோல்வி கெட்ட விஷயம். ஆனால் ஒவ்வொரு கெட்ட விஷயத்திலும் ஒரு நல்ல விஷயம் நடக்கும். எனக்கு நடந்துச்சு. இந்த சின்ன பசங்க இவ்வளவு உற்சாகமா கத்துறது யாருக்காக? ஒவ்வொரு வருஷமும் எங்க ஊர்ல நடக்கிற பெரிய டோர்னமெண்ட் இந்த வருஷம் என் வாழ்க்கையே மாத்திச்சு.
எஸ்எஃப்சி சிவகங்கை ஃபுட்பால் கிளப். இது எங்கள் சிவகங்கை ஃபுட்பால் கிளப்போட ஃபைஸ் ஃபுட்பால் கிரவுண்டு. ஃபைஸ் ஃபுட்பால் நாம் எப்போதும் பார்க்குற 11 பேர் விளையாடுற ஃபுட்பால் கிடையாது, வெறும் 5 பேர். கிரவுண்டு சின்னது, ஆளுங்களும் கம்மி, ஆனால் ஆட்டமும் வேகமும் ரொம்ப பெருசு. இவங்க சிவகங்கையோட ஜூனியர் டீம். இவங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? இவன் குச்சிக்குமார், ஜூனியர் டீமோட ஸ்ட்ரைக்கர். கேம்ல இவன் எப்போதும் பாலை தொட மாட்டான், ஆனா தொட்டா கண்டிப்பா கோல் அடிப்பான். என்னதான் டீம்ல இவன் ஸ்ட்ரைக்கரா இருந்தாலும் வீட்டில் இவங்க அப்பா தான் ஸ்ட்ரைக்கர். மேலையும் செத்து பண்ணுவோ, ஒரு பிள்ளைய பெக்காம செத்துருந்தா நான் ஏன் ஒன்னைய கட்டிக்கிறேன்? என் அக்கா பிள்ளை எவக்கட்டியோ சிக்கியாலோ இல்லை படக்கூடாதுன்னுதான் இந்த மூஞ்சியை கட்டிக்கிட்டேன். ஏயா ஒழுங்கா படிக்க கூடாதா? இல்லம்மா, ஸ்கூல்ல ஏன்பா அறிவியல் டீச்சர் அரசி கூட பேசிட்டே இருக்கேன்னு கேட்டேன், அதுக்கு போட்டு அடிக்கிறாருமா? இந்த அப்படி அதான் சங்கதியா? வீட்டுல இளவரசி இருக்க, வெளியே போய் அரசியை தேடி ஓடுறீளோ? ஏய் அவன் போய் சொல்றான்டி இளவரசி. செந்தில் இல்ல பூன செந்தில், இவனுக்கு ஃபுட்பால் பிளேயர் ஆகணும்னு ஆசை கிடையாது. அப்புறம் எங்க இருக்கான் கேப்டன் குமாருக்கு ஒரு அடிமை வேணும் இல்ல, ஆனா இவனுக்கு ஒரு ஆசை இருக்கு, ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி ஆகணும். அது என்னன்னு சொன்னா புரியாது, கொஞ்சம் பார்த்தா புரியும். கரெக்டா தான வச்சேன், எப்படி மிஸ் ஆச்சு? வர மாட்டேங்குதே, எப்படி மிஸ் ஆச்சு? இதுவரை அழுத்திட்டு இருக்கேன். ஸ்டூபிட் வில்லேஜ் கேர்ள், ஏ ஸ்கோர் பி ஸ்கோர் எல்லா ஸ்கோரும் கரெக்டா தான் இருந்தது, அப்ப எப்படி மிஸ் ஆச்சு? டேய் அறிவாளி பத்தமானே, என்னடா பண்ணிட்டு இருக்க? யோ பையா வண்டா இவன் வேற என்னமா சொல்ற? யார அந்த அஞ்சலி? அஞ்சலி என் பூனை மாமா. டேய் ஏடா பூனைய கொண்ட? இல்ல மாமா, உன்கிட்ட பூனை இருக்கான்னு கேட்டானா நானும் இருக்குன்னு சொன்னேன். அதுக்கு நான் சயின்ஸ் ப்ராஜெக்ட் பண்ண போறேன், பூனை கொண்டுட்டு வான்னு சொன்னானா நானும் அஞ்சலிய வந்தோம். இந்த பூனை மாதிரி அழகு நிப்பாட்டு, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. வந்த உடனே என் கையில இருந்த அஞ்சலிய பிடுங்கி செவத்திலே அடிச்சு கொண்டுட்டா மாமா. அதோட விடாம அஞ்சலி மண்டையில பிளேடால கிழிச்சு உங்க போன்ல இருந்து மெமரி கார்டு எடுத்து உள்ள வச்சு தச்சிட்டு ஏந்திரி அஞ்சலி ஏந்திரி அஞ்சலின்னு சொல்றா மாமா. அது எப்படி மாமா செத்து போச்சு மாமா. போனதுப்பா அடுத்து ஓமாண்டா போல இருக்கே. டேய் தாமோதரா, டெய்லி மண்டே சேவ் பண்ண வச்சிருக்கேன்டா.